أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما الا بقولم يا غيرنا الله ورونيك وريتاكي அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் புனிதமிகு ரமலான் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ரமலானுக்காக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு முஸ்லீம் ஆகிய நாம் தயாராக கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் ரமலான் சம்பந்தமான சில வழிகாட்டுதல்களை ரமலான் மாதத்துக்கு முன்னதாகவே நம்மவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் பெருமருளால் ஆன்லைனில் நேரடியாகவும் பல பணிகளை செய்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், குறிப்பாக ஆன்லைனில் மார்க்க பணிகளை மார்க்க வகுப்புகளை செய்வதிலே தங்களுக்கு என்ற ஒரு தனி இடத்தை தனி முத்திரையை மாஷால்லா SCWC சகோதரர்கள் நிர்வாகிகள் மாஷால்லா வழங்கி வருகிறார்கள். அல்லாஹ் அவங்களுடைய பணிகளிலே பறக்கச்சு கட்டும். வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செவரும் வெள்ளையா இருக்கு, அபகம் வெள்ளையா இருக்கு, தொப்பியும் வெள்ளையா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சேகனா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பெரும் அருளால் ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் நெருங்கி இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்குண்டான தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தத்து அருள் புரிய வேண்டும். ஏன்னா ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம், ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் பொருத்தமான வார்த்தை என்னவென்றால் ரமலான் மாதத்தை அடைய அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்யும். ரம்லான் மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் கிருபை செய்யாமல் அல்லாஹ் உதவிடாமல் நம்மளால் நேசிக்க முடியாது, எந்த நன்மையான காரியத்தையுமே செய்துவிட முடியாது என்கிற பொழுது நன்மையான மாதத்தை இப்படி அடைந்து விட முடியும். அதனால் புனிதமிகு ரம்லான் மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரம்லான் மாதத்தை ஒட்டி நாம் தயாராக வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கு சரிங்களா. குறிப்பாக எனக்கு ரமலானும் பாவ மன்னிப்பும் என்கின்ற அடிப்படையில் அது சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்திலே பேசுவதற்காக படித்திருக்கிறார்கள். ஏன் ரமலான் மாதமே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஒரு மாதம் தானே? அப்போ அந்த ரமலான் மாதத்திலே இன்ஷால்லா நாம் நோன்பு நோற்று இபாத்து செய்து அமல் செய்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இருக்கிறது. ஏன் அதை ரமலான் மாதத்துக்கு முன்பாகவே நாம் பேச வேண்டியிருக்கிறது என்று நம்ம சந்தேகம் வரலாம். அதாவது ரமலான் மாதத்துக்காக நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் தலையானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தவறுகளுக்காக பாவங்களுக்காக நாம் ரமலான் மாதத்துக்கு முன்னதாகவே என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபாரும் தௌபாவும் செய்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா நம்ம பாவத்தை சுமந்த நிலையிலே நன்மையில் அல்லாஹ் நமக்கு வாயில்களை திறந்து விட மாட்டான். நல்லா கவனத்துல கொள்ளணும், பாவங்களை நாம் சுமந்த நிலையிலே நன்மைகளுக்கு உண்டான வழிகளை எல்லாம் நமக்கு திறந்து விடுவானா? அப்போ நன்மைகளுக்கு உண்டான வழிகளை போக வேண்டும் என்று ஆசைப்படுவோர் முதலில் தன்னுடைய பாவத்தை இறக்குவார். இது என்ன, நம்ம தலைமையில சூத்தி தூக்கி வச்சிருக்கக்கூடிய மூட்டையா நாம் இறக்கி வைக்கிறதுக்கு? அந்த பாவத்தை அல்லாஹ்தான் இறக்கி ஆக வேண்டும், அந்த பாவத்தை அல்லாஹ்தான் மன்னித்தாக வேண்டும், அந்த பாவத்தை அல்லாஹ்தான் கழுவி ஆக வேண்டும். அதற்குண்டான வேண்டுதல்களை சொல்லாலும் செயலாலும் நாம் நிறுத்த வேண்டும். திருமறை குர்ஆனிலே சூரா 100 என்கிற அத்தியாயத்தில் 31 வசனம், அல்லாஹ்வுடைய கிருபையில் இதை வந்து ஒரு என்ன சொல்றது, சாதாரண ஒரு பயானாக எடுத்துக்கொள்ளாமல் மிகுந்த ஒரு கவனத்தோடு இன்ஷால்லா இந்த வகுப்பில நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் நேரடியான பயான்களிலே வகுப்புகளிலேயே நமக்கு சோர்வு ஏற்படும். ஆன்லைன் என்று இருக்கின்ற பட்சத்திலே இன்னும் நமக்கு கூடுதலான சோர்வும் வெவ்வேறு வேலைகளுடைய இடர்பாடுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய இந்த வகுப்புக்கு நம்முடைய பயானுக்கு எந்த விதமான விஷயங்களும் இடைச்சலாக இடையூறாக இல்லாத பட்சத்திலே நம்முடைய சூழ்நிலை அமைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய செய்திகளை
இன்ஷால்லா கொஞ்சம் கவனமா என்ன செய்யும் அப்படின்னா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா. இது நாம நிறைய செய்து நான் திரட்டி வந்திருக்கிறேனா, அது இரண்டாவது விஷயம். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்களா, அதுவும் இரண்டாவது விஷயம். முதல்ல அல்லாவை பற்றிய மார்க்கத்தை பற்றிய செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம், பேசிக் கொள்கிறோம். அதுவே அப்படியான ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்வதே ஒரு பரக்கத் சரிங்களா. அப்போ அதன் மூலமா நாம் கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் பெற வேண்டி அதற்கான தயாரிப்போட நம்ம இருக்கணும் சரிங்களா. அதனால இன்ஷால்லா சொல்லக்கூடிய செய்தி கொஞ்சம் கவனமா கேளுங்க. சூரா 100 என்கிற அத்தியாயத்தினுடைய 31 வசனம், இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். வதூபூ இலல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். யாரு அல்லாஹ் சொன்னது? யாரும் முஃமினூன், முஃமின்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். பொதுவாகவே நம்மளுடைய சிந்தனையில என்ன படர்ந்து போய் இருக்குது அப்படின்னா, இந்த தௌபா என்பது, இஸ்திஃபார் என்பது எல்லாம் பாவிகளோடு சம்பந்தப்பட்டது, பாவம் செய்தவர்களோடு சம்பந்தப்பட்டது. நாம அதுல பெருசா கவனம் செலுத்த வேண்டிய, பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். தௌபா என்பதை அப்படி பாவிகளோடு மாத்திரம், பாவம் செய்தவர்களோடு மாத்திரம் நம்ம நேசிக்கிற கூடாது அப்படின்னா சேர்த்து விட்டு நாம் ஒதுங்கி விடக்கூடாது. தௌபா என்பது முஃமின்களின் பண்பு, நபிமார்களின் பண்பு சரிங்களா. நான் என்ன பாவம் செஞ்சாலும் அவளை தௌபா செய்யறதுக்கு அப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. நாம எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம், எவ்வளவு தவறு செய்திருக்கிறோம், எவ்வளவு நம்மளுடைய இபாத் அமல்களை குறை வச்சிருக்கிறோம், எவ்வளவு நாம் பொடுபோக்காக இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்ச்சு பை இன்ச்சா கணக்கெடுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய விசாரணை நம்ம தப்பிக்க முடியாது. அதனால நம்ம மேல நமக்கு பெரிய என்ன வந்துடக்கூடாது அப்படின்னா நன்மதிப்பு நமக்கு வந்துடக்கூடாது, நமக்கு நாமளே சர்டிபிகேட் கொடுத்துக்க கூடாது, நானா பாவம் செய்யாதவன் அப்படின்ற மாதிரி, நான் பலவீனன், நான் பாவம் செய்யக்கூடாது என்று நான் முனைந்தாலும் என்னையும் மீறி பாவங்கள் தவறுகள் ஏற்படலாம், ஏற்படும். நான் வானவர் கிடையாது, நான் மனிதன் என்று நம்முடைய பலவீனத்தை முதல்ல உணரணும். நம்முடைய பலவீனத்தை நம்மளை படைத்த அல்லாஹ் நன்கு அறிந்த காரணத்தினால்தான் அதற்குண்டான வழிகளை நமக்கு திறந்து விடுகிறான். பாவங்கள் ஏற்படும், தவறுகள் ஏற்படும், அதை திருத்திக் கொள்வதற்கான, அதை அல்லாஹ்வின் புறத்தில் நம்முடைய மன்னிப்பு, பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திறந்து வைத்திருக்கிறான். அதனால் தௌபா என்பது நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது முஃமின்களின் பண்பு, நபிமார்களின் பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க, நாள் ஒன்று நான் அல்லாஹ்விடத்திலே 70 மேற்பட்ட முறை இஸ்திஃபார் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி நாம் இஸ்திஃபார், இந்த தௌபாவை பாவிகளின் பண்பு என்று சொல்ல முடியும்? பாவிகளுக்கு அல்லாஹ் இஸ்திஃபாரின் வாயிலேயே திறக்க மாட்டானே. பாவி மூர்க்கத்தனமான பாவியாக இருக்கிறான், பாவங்களில் உலர்ந்த பாவியாக இருக்கிறான், அவனுக்கு இஸ்திஃபாரின் தௌபாவின் வாசல் அடைக்கப்படும். அப்போ நீங்களும் நானும் தௌபா செய்யவில்லை என்றால், நீங்களும் நானும் இஸ்திஃபார் செய்யவில்லை என்றால் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மளை பாவத்திலேயே புரள விடுகின்றானோ, பாவத்திலேயே மூழ்க விட்டு விடுகின்றானோ, ஏன் எனக்கு தௌபா செய்வதற்கு ஆர்வம் வரல, இஸ்திஃபார் செய்வதற்கு ஆர்வப்படல? ஏன்னா தௌபா என்பது, இஸ்திஃபார் என்பது மூமின்களின் அடையாளம், நபிமார்கள் அடையாளம். சார் ரைட், அல்ஹம்துலில்லா. தௌபா நம்ம செய்யணும், இஸ்திஃபார் செய்யணும். ஏன் இப்ப இந்த தௌபாவையும் ரமலானையும் இணைக்கிறீங்க? தௌபாவையும் ரமலானையும் சேர்க்கிறீங்க. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம் தானே ரமதானு. அந்த ரமலான்ல போயிட்டு இபாதை செய்வதற்கு எங்களை ஆர்வம் விட்டுங்க, இரவு தொழிலில் பங்கெடுக்க ஆர்வம் விட்டுங்க, நோன்பு வைக்க ஆர்வம் விட்டுங்க, சதக்கா செய்வதற்கு ஆர்வம் விட்டுங்க, இரவு தொழுகையில பங்கெடுக்க ஆர்வம் விட்டுங்க. அதெல்லாம் செஞ்சா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இருக்கதானே செய்யுது? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு மார்க்கம் தானே. பாவம் மன்னிப்பு கோருங்கள், இஸ்திஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று ரமலானுக்கு முன்னாடியே ஏன் இதை குறித்து நம்ம பேசணும் என்று நாம் யோசித்தோம் என்றால், அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக தனியாக தலைப்பிட்டு இதை குறித்து பேசும்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம் அதற்கு நான் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இமாம் ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, இதா குந்த லா தஸ்தத்தீஉ கியாமல் லைல் வ ஸியாமன் நஹார் ஃஅலம் அன்னக மஹ்பூஸ் கத் கய்யத் கய்யதத்க துனூபுக. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னால் இரவு தொழுகையிலே பங்கெடுக்க முடியவில்லையா, அதாவது இரவு தொழுகையை தொழ முடியவில்லையா, நோன்பு நோக்க முடியவில்லையா, இன்னும் பிற நன்மையான காரியங்களை செய்ய முடியவில்லையா? ஏன் தெரியுமா? ஏன், உனக்கு என்ன சக்தி இல்லையா, நமக்கு என்ன ஆரோக்கியம் இல்லையா,
இருந்தும் ஏன் நம்மளால இரவு துறையில பங்கெடுக்க முடியல? நம்மளை விட வயசானவங்கலாம் இரவு துறையில வந்து பங்கெடுக்கிறாங்க, 50 வயசுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க எல்லாம் ஒரு 8 ரக்காத்துன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பாரதூரமாவே இல்லை. 8 ரக்காத்து தொழுறாங்க, 3 ரக்காத்து வித்ரு, 11 ரக்காத்து சேர்ந்துட்டு ராகத்தை தொழுதுட்டு முகமலர்ச்சியோட வராங்க. நமக்கு எல்லாம் அப்படியே வியப்பா இருக்குது, 8 ரக்காத்து தொழுறதான் அப்படின்ட்டு ஒரே அதை நினைச்சாலே நமக்கு தலை சுத்துற மாதிரி சில பேருக்கு அது ஒரு பயமா இருக்குது. அப்போ இங்க ஆரோக்கியம் என்று பார்த்தால், உடல் வலிமை என்று பார்த்தால், தாக்கத் என்று பார்த்தால், அவர்களை விட அந்த வயதானவர்களை விட நாம தான் ஆரோக்கியமாகவும் உடல் வலிமையோடும் இருக்கிறோம். ஆனா அவங்களால முடியுது, நம்மளால ஏன் முடியல? அப்பவுமே நம்ம உணர வேண்டாமா? என்ன ரீசன், என்ன காரணம்? விமா சுதை ரஹிமுல்லாஹ் சொல்றான் பாருங்க, அது கையெழுத்துக்க துருப்புக்க, உன்னுடைய பாவங்கள் உன்னை கட்டி போட்டு விட்டது. உன்னுடைய பாவங்கள் அந்த நன்மைகளை செய்ய விடாமல் உன்னை என்ன ஆயிடுச்சு, உன்னை ஒதுக்கி விட்டது. நீ அந்த பாவங்களினால் நீ முடக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய். அப்ப அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நன்றாக கவனிக்கணும். பாவங்களை நாம் சுமந்து கொண்டு நன்மையின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. பாவங்களை நாம் சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் நன்மையை நாம் ஆர்வம் காட்ட மாட்டோம், நன்மையின் பக்கம் நாம் ஈடுபாடு காட்ட மாட்டோம். அப்போ பாவங்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதற்கட்டமாக அதை நாம் இறக்கி வைக்கணும். அந்த பாவத்துக்குண்டான மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் முதல்ல வேண்டணும். அந்த பாவங்கள் நம்மளை விட்டு இறக்கப்பட்டால்தான், அந்த பாவங்கள் நம்மளை விட்டு போக்கப்பட்டால்தான் நமக்கு நன்மையின் பக்கம் ஆர்வம் ஏற்படும். ரமலான் என்பது நன்மைக்குண்டான மாதம், ரமலான் என்பது புண்ணியத்திற்குண்டான மாதம், ரமலான் என்பது சிறப்பு மாதம், இவ்வளவு இருக்குது. ரமலானை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த சிறப்பு, அந்த மன்னிப்பு, அந்த அருள், அந்த கிருபை, இதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு நான் வழிகாட்டப்பட வேண்டும். அதையெல்லாம் பெறுவதற்குண்டான ஆர்வம் எனக்கு ஏற்பட வேண்டும். அதற்காக நான் அமல்கள் செய்ய வேண்டும். அப்புறமா அதன் மூலம் நன்மை நான் பெற வேண்டும். நான் பாவங்களோடு நான் இருந்தேன் என்றால், பாவங்களை சுமந்தவனாக நான் இருந்தேன் என்றால், நன்மையின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படுவதும் சந்தேகம்தான், நன்மையில் நமக்கு ஆர்வம் ஏற்படுவதும் சந்தேகம்தான். இந்த பாவத்தின் காரணத்தினால் நன்மையின் மாதமாகவே இருந்தாலும், நன்மையின் வாயில்கள் ஏராளமாக இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனம் தராது. ஏன்னா நமக்குத்தான் பாவங்கள் சுமந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நன்மையின் மீது ஆர்வம் ஏற்படாது, நன்மையின் மீது நாட்டம் ஏற்படாது. பல பேரை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பேர் ரமலானுடைய மாதம் வந்த பிறகு கூட எல்லா விதமான அமல்களிலும் ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ரமலான் மாதம் என்பது குரானுடைய மாதம் என்று நமக்கு எல்லாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு ரமலானுடைய மாதம் குரானுடைய மாதம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். குரானை பொறுத்த மட்டுமே ரமலானுடைய மாதங்களில் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுத்து பல எண்ணிக்கையில் ஓதி வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். சில இமாம்களெல்லாம் ஒரு நாள் என்று 2 முறை குரானை ஓதி இருக்கிறார்கள். ரமலான் மாதத்திலே கிட்டத்தட்ட 60 முறை குரானை ஓதி முடித்திருக்கிறார்கள். ஒரு முறை ஓதுறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் சிரமமாக இருக்கிறது என்றால், பாரமாக இருக்கிறது என்றால், எங்கே பிரச்சனை? எங்கே பிரச்சனை? ஒரு முறை 60 முறை அசால்ட்டா ஓதிடுறாங்க, அதனால அவங்க தூங்குறதே இல்லையா, தகர் வைக்கிறதே இல்லையா, இஃப்தார் செய்யறதே இல்லையா, இன்னும் பிற அமல்கள் எல்லாம் அவங்க செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடுவதே இல்லையா, எல்லாம் செய்யறாங்க. அதோடு பல அமல்களும் செய்யறாங்க, அதோடு குரானும் ஓதுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வழிகளை திறந்து விடுகிறான், நேரங்களில் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான். நமக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், இன்னைக்கு ஓதிடணும், இன்னைக்கு ஓதிடணும், இன்னைக்கு ஓதிடணும். இப்படியே நாட்கள் கடந்து பெருநாளுடைய பிறையும் பார்த்து தொழுகைக்குண்டான அறிவிப்பும் வந்துடும். அன்பு சகோதரர்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாம் யோசிக்கணும். உண்மையிலேயே நான் சொல்றேன் யதார்த்தமா இருக்குதா இல்லையா? அப்ப எங்க மிஸ்டேக், என்ன எங்க பிரச்சனை இருக்குன்னா, நன்மை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா பாவத்தை நாம் இறக்கி வைப்பதற்கு தயாராகல. பாவங்களை சுமந்த நிலையில் நன்மையின் வாயில் நமக்கு திறக்கப்படுவது சந்தேகம்தான், நன்மையான விஷயங்களில் நமக்கு ஆர்வம் ஈடுபாடும் ஏற்படும் சந்தேகம்தான். உண்மையிலேயே நன்மையின் மீது நமக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும், நன்மையை செய்வதற்கு நான் ஆர்வம் காட்டுகிறேன் என்றால், அதுல நம்ம எங்க இருந்து நம்முடைய முனைப்பை, நம்முடைய ஆர்வத்தை காட்டணும்? எல்லாம் நன்மை செய்வதற்கு நான் தயாராகிறேன். எப்படி தயாராகிறேன்? இதோ கடந்த காலங்களில் நான் செய்துவிட்டு அந்த பாவங்களை நினைத்து வருந்துகிறேன், உன்னிடத்தை பாவ மன்னிப்பு கோருகிறேன், என்னை மன்னித்து இறைவா, நான் கடந்த காலங்களில் தவறு செய்து விட்டேன், கடந்த காலத்தில் பாவங்கள் செய்து விட்டேன். ரமலானுடைய மாதமும் நன்மைக்குண்டான மாதமும், இந்த மாதத்திலும் வந்து நான் நன்மை செய்யாத பாவியாக ஆகிவிடக்கூடாது இறைவா என்று அல்லாவிடத்தை தம்முடைய பலவீனத்தை முன்னிறுத்தி
அல்லாஹ்விடம் தன்னுடைய பலவீனத்தை சொல்லி தௌபா செய்து இஸ்திஃபா செய்து நன்மையின் வாயில்களை எனக்கு திறந்து விடு இறைவா, நன்மைகளை செய்வதற்குண்டான தௌஃபிக் எனக்கு தா இறைவா, நன்மைகளை ஈடுபடுவதற்கு எனக்கு கிருபை செய் இறைவா என்று அல்லாஹ்விடத்தை என வருகிற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான் அப்படின்னா அவனுடைய நன்மையை பெரும் பொருட்டு அமல்களை செய்வதற்கு நமக்கு தௌஃபிக் செய்கிறான். அதனாலதான் ரமலானும் தௌபாவும் ரமலானும் பாவம் மன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். என்ன செய்யணும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இப்போ ரமலான் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். ரமலான் என்பது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா ஐவேளை தொழுகை என்பது ஒரு வக்துக்கும் இன்னொரு வக்துக்கும் இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. அதே போன்று ஜும்மா, ஒரு ஜும்மாவும் மற்றொரு ஜும்மா அது இடைப்பட்ட பாவங்களுக்கு ஜும்மா பரிகாரமாக இருக்கிறது. அது போன்றுதான் ரமலானும், ஒரு ரமலானும் அடுத்த ரமலானும் இடைப்பட்ட பாவங்களுக்கு அந்த ரமலான் பரிகாரமாக இருக்கிறது. பெரும்பாவங்களை தவிர்ந்திருக்க வேண்டும். பெரும்பாவங்களை தவிர்த்திருக்கக்கூடிய பட்சத்தே இந்த கடமையான கொள்கைகள் சும்மா அதே போன்று ரமலான் இவைகளெல்லாம் மூமின்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. அது செய்வதன் மூலமாகவே அவங்களுடைய பாவங்கள் அழிந்தொழிந்து விடுகிறது, கரைந்து விடுகிறது, நீங்கி விடுகிறது. இப்ப என்ன நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பிரபலமான பரிச்சயமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாள் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். அப்பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார்கள். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதுல ஒரு விஷயம் தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதே எவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரம் உடைந்து விட்டாரோ அவர் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு முஹம்மதே இதற்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், முஹம்மதே இதற்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்றாங்க. யோசித்து பாருங்க, ரமலான் மாதத்தை அடைந்தவர் ஜிப்ரீல் சொல்றாங்க, ரமலான் மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போனவர் நாசமா போகணும். பெரிய ஒரு வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்தை அவன் பயன்படுத்தி தன் பாவங்களை மன்னிக்கப்பட அவன் பயன்படுத்தாமல் சொர்க்கத்து போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா பயன்படுத்தாமல் அவன் வீணடித்து விட்டானே, அப்படிப்பட்டவன் நாசமா போகட்டும், எவ்வளவு பெரிய துர்பாகியசாலி என்று ஜிப்ரீல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதை பயன்படுத்தாமல் ரமலான் மாதத்தை அடைந்து நன்மையை பெறாதவர், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதவர் குறித்து இந்த ஹதீஸ் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப ரமலான் மாதத்தை அடைந்தவர் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இல்ல? அப்ப அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தை கொள்ளணும், கருத்திலே கொள்ளணும். நம்முடைய ரமலான் மாதத்தினுடைய நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் தயாராக வேண்டிய வழிகளில் முகாந்தரங்களில் முதன்மையானது என்னன்னா, நன்மையை செய்வதற்கு முன்பாக பாவத்தை இறக்கு, நன்மையை பெறுவதற்கு முன்பாக பாவத்தை விடு. பாவத்தை விடணும், பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தை வருந்தணும். இனி அந்த பாவம் செய்யாத பட்சத்திலே அல்லாஹ்விடம் என்ன செய்யணும், தௌபா செய்யணும். சரி, இப்ப என்னன்னா இந்த ரமலான் என்று மாத்திரம் இல்லை, பொதுவாகவே இந்த தௌபா இஸ்திஃபாரை குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் பல பேரை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில தவறுகளை அவர் விடாமலேயே தான் அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பாவங்கள், ஒரு சில தவறுகளை அவருடைய வாழ்க்கையிலே விடாமலேயே தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் தொழுவாங்க, ஒரு பக்கம் நோன்பு வைப்பாங்க, ஒரு பக்கம் சதக்கா செய்வாங்க, ஆனா இன்னொரு பக்கம் அவங்க செய்து வரக்கூடிய பாவங்களை விடாமல் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம் பயந்து கொள்ள வேண்டும், நாம் பயந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, பாவங்களை விட்டு நாம் மீள வேண்டும், பாவங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அப்போதுதான் நன்மையின் பக்கம் வழிகாட்டப்படுவோம், நன்மை நமக்கு ஆர்வம் ஏற்படும், நன்மை முழுமையா நன்மையை நாம் பெற முடியும். சரிங்களா, நன்மையை நாம வந்து தொடர்ந்து கொண்டே பாவங்களை நாம் தொடர்ந்து கொண்டே நன்மையை செய்வது என்பது அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக செய்து இருக்கு, அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. பல பேரை யோசிக்கிறாங்க, ஏன்னா ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்குது பாவ மன்னிப்பை குறித்து. சரிங்களா, அதாவது குல்லுமணி ஆதம் என தௌபாவுன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள், பாவ மன்னிப்பு கோருபவர்கள், இது போன்ற அதிசயங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு தவறு செய்வதற்கு சாதகமாக அதை எடுத்துக் கொள்கிறார்களே தவிர உண்மையில் யதார்த்தத்தில் இது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரியாமல் இருக்கிறார். இன்னொரு அதிசயம் கூட நாம் பார்க்க முடியும், என்ன சொல்றாங்க, நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான், அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வாங்க, தௌபா செய்வார்கள், அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களே மன்னிப்பான் என்று ரவிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
பாவ மன்னிப்பை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மனிதன் வந்து பாவம் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னால் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியதில்லை. மனிதன் பாவம் செய்யக்கூடாக இருக்கிறான் என்பது நபிகள் நாயகம் சொன்ன சொல்லியா நமக்கு தெரியணும். நாம் வந்து பாவம் நிறைய செய்திருக்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கணும், பாவம் செய்யக்கூடிய ஏராளமான மனிதர்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் ஒரு பொது இடத்துல பேச முடியாத அளவிற்கு, வாய்ப்பு சொல்லக்கூடிய அளவிற்கு பாவங்கள் நிரம்பி நிரம்பி இருக்கிறது. இப்படியெல்லாம் பாவங்கள் நடைபெறுமா என்று கற்பனை கூட நாம் செய்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் குறையொடிப்பை கொண்டிருக்கிறது. அப்ப மனிதன் பாவம் செய்வானா செய்ய மாட்டானா என்று நமக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அதில் நம்மவர்கள் பிஹெச்டி, நம்மவர்கள் அதிலே பிஹெச்டி. அப்ப நவீன இந்த ஐசியல் மூலமாக சொல்றது என்னன்னா, மனிதன் பாவம் செய்யக்கூடாகத்தான் இருக்கிறான். அந்த பாவத்துறையை நாளை மறுமை நாளில் வந்துடாதீங்க. கடுமையான தண்டனைக்கு, வேதனைக்கு, நரகத்துக்கு தான் ஆளாகுவீங்க. அதனால் அதற்கு முன்பாகவே என்ன செஞ்சுக்கிடுங்க, பாவம் செய்த உடனேயே அல்லாஹ்வுடைய தௌபாவை முன்னிறுத்துங்க, அதுக்காக வருந்துங்க, திருந்துங்க, அந்த பாவத்திலிருந்து வெளியே வாங்க, அல்லாஹ்வுடைய தௌபா செய்யுங்க, மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் போகாதீங்க, இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி, நாளை மறுமை நாளில் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றார். அங்க இப்ப நம்ம தௌபாவுக்காகவும் இஸ்திஃபாருக்காகவும் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம், இதெல்லாம் இன்னைக்கு பாவம் செய்யக்கூடியவங்க தங்களை சாதகமாக எடுத்துக்கொண்டு இன்னும் பாவம் செய்வதிலே தவறு செய்வதில் என்ன செய்யறாங்க, அவங்க இன்பம் காணக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் சகோதரர்களே, சகோதரிகளே, பாவம் செய்வதற்கு நம்மளை நாமளே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு தான் நாம் ஊக்கப்படுத்தணும். பாவம் செய்வதற்கு நமக்கு நாமே நாம் ஊக்கப்படுத்துகிறோம் என்றால் சைத்தான் நம்மளை என்ன செய்யறான், நம்ம நல்ல நம்மளை அவனுடைய ஆளுமை கீழே கொண்டு வரான், அவனுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரான். பாவத்தின் பக்கம் நமக்கு ருசியையும் ரசனத்தையும் ரசனையும் ஏற்படுத்துறான், பாவத்தின் பக்கம் நமக்கு இழுக்கிறான். இஸ்திஃபார் மீது நமக்கு ஆர்வம் ஏற்படணும், தௌபாவின் மீது நமக்கு ஆர்வம் ஏற்படணும். அதுதான் மூமின்களின் அடையாளம் என்பதை நம்ம செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப இப்ப என்ன அப்படின்னா, நாம நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்திருப்போம் என்றால் அதுக்காக பாவம் மன்னிப்பு கோரணும். பாவம் ஹராம் ஏதாவது செய்தவளாக இருந்தோம் என்றால் அதற்காக பாவம் மன்னிப்பு கோரணும். கரண்ட்ல நம்மளுடைய ஏதாவது தவறுகள் பாவங்கள் இருக்கும் என்றால் அல்லாவுக்காக நாம் அதை விடணும், அல்லாவுக்காக நாம் அதை விடணும். அது ரெண்டு லாபம். ஒண்ணு என்னன்னா, பாவம் செய்தோ செய்வோளாக இருந்தோம் என்றால் நிச்சயம் அல்லாவோட தண்டனை நம்ம ஆளாகும். அப்ப ஒரு பாவத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்கிறோம், அதிலிருந்து வெளியே வருகிறோம் என்றால் நம்ம நன்மைக்காகத்தான், நாம தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து மிகப்பெரிய கருணையாளர். அவனுடைய கருணைக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இலக்கணமே சொல்ல முடியாது, வரையறுக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய கருணையாளர் அவனுடைய கருணை, அவனுடைய கருணுடைய வெளிப்பாட பாருங்க. இன்னைக்கு மனிதர்களை பொறுத்த மட்டிலே பாவம் செய்யக்குள்ளாக இருக்கிறாங்க. பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து ஒரு கட்டத்திலே தாங்கள் செய்வது ஒரு ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படாத நிலைமைக்கு அவங்களை தள்ளிவிட்டது. அதனாலதான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இவ்வளவு பெரிய அசம்பாவத்தை நான் பாக்குறோம். ஒரு 9 வயது சிறுமியை எவ்வளவு அந்த பிள்ளையை வந்து சீரழித்து, அந்த பிள்ளையை வந்து கொலை செய்து கோணிப்பையில கட்டி வீசியது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடுத்த ஒரு செயல், நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த சம்பவத்தை கேட்டாலே நமக்கு எல்லாம் கை காலெல்லாம் நடுங்குது. இது பயம் இல்லாமல் துணிந்து செய்திருக்கிறார்களே, மனித உருவத்தில் நடமாடக்கூடிய மிருகங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப இது என்ன அப்படின்னா, பாவம் செய்ய 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 சைத்தான் ஒரு கட்டத்தை அவர்கள் என்ன செய்யறான், மனித உருவத்தில் நடமாடக்கூடிய மிருகங்களாக மாத்தி விடுகிறான். சரிங்களா? அப்ப அல்லாஹ் சுபானோட அவரெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பை பெறாத பட்சத்தில் மிகப்பெரிய தண்டனைக்கு அவர்கள் ஆளாக இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையிலே இந்த சமயத்திலே ஒருத்தர் தவறு செய்திருக்கிறார், அது ரசனை கண்டு விட்டார், ருசி கண்டு விட்டார், தவறின் பக்கம் அவருக்கு ஒரு ஈர்ப்பும் லைப்பும் ஏற்படுகிறது என்ற போதிலும் அவருக்கு இப்போ தெரிய வருகிறது, ஆகா நாம் செய்து கொண்டிருக்கிறது தவறுடா, பாவம்டா, ஹராம்டா, இது தொடர்ந்து நம்ம செய்வோம் என்றால் நமக்கு இவ்வளவு இழப்புகள் நமக்கு இருக்குது. நன்மையான மாதத்தை அடைந்தும் நம்மளால் நன்மையை பெற முடியாது, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதத்தை அடைந்தும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப முதல்ல நம்முடைய தவறுகளை விட்டாக வேண்டும், நம்முடைய பாவங்களை விட்டாக வேண்டும். அது நாம் எவ்வளவு ரசனை கண்டிருந்தாலும் ருசி கண்டிருந்தாலும் விட்டாக வேண்டும். விட்டால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும், விட்டால் தான் நமக்கு நன்மையின் வாயில் திறக்கப்படும், விட்டால் தான் மறுமை வெற்றி பெற முடியும் என்று சூழல் வருகிற பொழுது இப்போது அவர் விட்டாக வேண்டும். எத்தனை ஆண்டுகள் இந்த விரலால் சிகரெட்டையை வாயிலே வைத்து இழுத்து இழுத்து புகை விட்டு விட்டு அதிலே ஆனந்தம் கொண்டிருப்பார், சுகம் கொண்டிருப்பார். அதே போன்று மது அருந்தி இன்ன பிற தவறு ஹராம் எல்லாம் செய்து ரசனை கண்டு ருசி கண்டு இருந்திருப்பார். ஆனா இப்போ தவறு பாவம், தவறு பாவம் தெரியாம இருந்திருக்காது. அதை ரசனை கண்டு விட்டு விட்டதால், ருசி கண்டு விட்ட காரணத்தினால்
அவர் விடாமே தொடர்ந்து வந்திருக்கிறார். யாருக்கா விடல, எவனுக்காக நான் விடணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு துணிவு ஏற்பட்டுருச்சு. தான் செய்யக்கூடிய தவற என்ன செய்யறாரு, துணிந்து செய்யக்கூடியவர் ஆகிவிட்டார். உலகத்திலே நம்மளை எவன்டா, யார் நம்மளை கேட்க முடியும், எவன் நம்மளை தண்டிக்க முடியும், துணிச்சல். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உலகத்துல நம்மளை யாரும் தண்டிக்க முடியாது, அல்லது யார் மற்றவருடைய கண்ணை மறைத்து நம் பாவங்கள் செய்து விடலாம், தவறுகளை செய்து விடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா, அல்லாஹ்வுடைய தண்டையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா? இந்த அச்சம் ஏற்படுது, இந்த பயம் ஏற்படுது. இந்த அச்சத்தின் காரணத்தினால், இந்த பயத்தின் காரணத்தினால் அந்த பாவத்தை அவர் விடுவார் என்றால், அந்த தவறை அவர் விடுவார் என்றால், அல்லாஹ்வுடைய தண்டையிலிருந்து தப்பிக்கிறார் ஒன்று இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது என்னன்னா, அல்லாஹ்வுக்காக ஒருவர் ஒரு தவறை விடுவதாக இருந்தால் சரியா, அல்லது ஒரு தியாகம் செய்வதாக இருந்தால், எதுவானாலும் அல்லாஹ்வுக்காக செய்தால், அல்லாஹ் அதற்காக அவருக்கு பதிலாக நன்மையை தராமல் இருப்பது கிடையாது. ஆபத்தை விட்டா நன்மை தானே அப்படின்னு சர்வசாதாரணம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்காக அவர் வந்து அந்த செயலை செய்கிற பொழுது, அல்லாஹ்வுக்காக அதை விடுகிற பொழுது, அதை விட சிறந்ததை, அதான் புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, அதாவது இன்னக்கல ததா ஷைஅன் இத்கா அல்லாஹ் சொல்றாங்க, அகமது என்ற கிதாபில் இடம் பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் நீங்கள் ஒன்றை விடுவதாயின், நீங்கள் ஒன்றை விட்டால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தராமல் விடுவது கிடையாது, நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணம், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் நாம் ஒரு தவறை விடுவோம் என்றால், அதை விட சிறந்ததை அல்லாஹ் செய்வான், நமக்கு வேறொன்றை துன்யாவில் ஆகவும் தருவான். இதான் அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அருள், சரிங்களா. சில உதாரணங்கள் சொல்ல முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரிங்களா, அந்த சூழ்நிலைகள் சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். மன்னனின் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான விஷயத்தின் பக்கம் நிர்பந்திக்கிறார்கள், அதுக்குண்டான வழியையும் வாய்ப்பையும் சூழலையும் உண்டாக்குகிறார்கள் சரிங்களா. மன்னனின் மனைவி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் யாரும் வர முடியாது. அது இல்லாம மன்னனின் மனைவி அந்த வரலாற்றினுடைய விளக்கங்களில் பார்க்கிற பொழுது ஜன்னல்களை எல்லாம் அடைத்து விடுகிறாள் சரிங்களா. யாரும் காண முடியாது, பார்க்க முடியாத ஒரு சூழலை, ஒரு வாய்ப்பை மிக நேர்த்தியாக அந்த மன்னனின் மனைவி கட்டமைத்து விட்டாள். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தவறின் பக்கம், இச்சையின் பக்கம் நிர்பந்திக்கிறார். யாருக்கும் தெரியாது அவர் செய்யப்படுகின்ற பட்சத்திலே. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு ஈடுபட்டாங்களா, தவறு செஞ்சாங்களா, எனக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த சம்பவத்தை சரித்திரத்தை குர்ஆன்ல பேசுவதற்குண்டான காரணம் இதுதான். என்ன சூழ்நிலை அப்படி ஆகி போச்சுங்க, சூழ்நிலை தப்பு செஞ்சுட்டாங்க, இந்த சப்பக்கட்டெல்லாம் கட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில இருந்து நம்மளை செஞ்சிடலாம், தவறு செய்யாம நம்மளால் மீண்டு வந்துவிட முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன, தவறு செய்வதிலே அறாத்தை செய்வதிலே இன்பம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது சரியா. ஆனா அதற்கு பின்னால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது, அதற்கு பின்னால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. எனவே எவர் அந்த அந்த பாதிப்பை பயந்து, அந்த அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து சரிங்களா, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்ன நஃப்ஸல் அம்மாரத்து பிஸ்ஸு, அட மனசு இருக்குதே, நஃப்ஸ் இருக்குதே, தவறின் பக்கம்தான் நம்மளை கட்டளை எடுக்கிறது, தவறு செய்யதான் தூண்டுகிறது, தவறு செய்தான் தூண்டுகிறது. சொல்ல வேண்டுமா, உலகத்தின் மோகங்கள், உச்சகட்ட மோகம், பெண் மோகம், அந்த மோகத்தடைவதற்குண்டான வாய்ப்பு சூழலும் ஏற்பட்டு சரியாக அந்த தருணம் அமைந்து அந்த தவறில் இருந்து மீளுபவர் நிச்சயம் அல்லாஹ்வின் அருள் செய்யப்படக்கூடியவர் மாத்திரம்தான் மீள முடியும். அல்லாஹ்வின் அச்சம் இருப்பவர் மாத்திரம்தான் மீள முடியும். பெரும்பான்மையானவர்கள் வீழ்ந்து விடுவார்கள், வீழ்ந்து விட்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் அவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் கூட சூழ்நிலை கைதியாக தன்னை ஆக்கிக் கொள்ளவில்லை, சிறை கைதியாக ஆக்கிக் கொண்டார். இன்னைக்கு பல பேர் தாங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு சொல்லக்கூடிய காரணம், சூழ்நிலை கைதியாக ஆகிவிட்டேன், ஐயா இந்த வழக்கெல்லாம் இங்க கொடுக்காது சரியா. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் என்ன செய்யாது, தவறுல இழுத்து விடாது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூழ்நிலை கைதியாக ஆகவில்லை, சிறை கைதியாக உடன் ஆகிக்கிற ஒன்னும் பிரச்சனை என்று அந்த தவறுக்கு இச்சைக்கு அவர்கள் இணங்கவில்லை சரிங்களா. அதற்கு பின்னால் என்ன நடந்து தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைக்கு போக வேண்டியிருந்து சிறைக்கு போனாங்க. என்ன அப்படின்னா, இந்த தவறை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் செய்யல, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால்.
அல்லாவுடைய அச்சத்தின் காரணத்தை, அல்லாவுடைய பயத்தின் காரணத்தினால் ஒருவர் ஒன்றை விடுவார் என்றால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு தராமல் விட மாட்டான். இதுதான் அல்லாஹ் அவனுக்கு அவனே ஏற்படுத்தி கொண்ட நியதி. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தி கொடுத்த நன்மை என்ன, அதை விட சிறந்தது என்ன, அது பின்னால் நம்மளால பார்க்க முடியும். எந்த சிறைக்கு யாரால் அனுப்பப்பட்டாரோ அவராலேயே சிறந்து விடுதலை செய்யப்பட்டார், அவராலேயே அந்த நாட்டினுடைய கஜானாக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார், அவரையே ஆட்டி படைக்கக்கூடிய அதிகாரத்திலே வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்தார். அமர்ந்தாரா இல்லையா? மன்னர் கணவனை பார்க்கிறார், ஏழு கொழுத்த மாடுகள், ஏழு மெலிந்த மாடுகளை சாப்பிடுகிறது, என்ன செய்யறது, ஏது செய்யறது, இந்த தடுமாறு என்ற பொழுதெல்லாம் அதுக்கு நான் வழிகாட்டுதல யாரு கொடுத்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. பொருளாதாரத்தை இப்படி நிர்ணயிக்கணும், பொருளாதாரத்தை இப்படி நிர்வகிக்கணும், இத்தனை வருடங்கள் சேமிக்கணும், இத சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பொருளாதாரம் சம்பந்தமான நாட்டின் சம்பந்தமான அத்தனை வழிகாட்டுதல்களையும் யார் தான் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொல்ல போனா வெறுமனே மன்னன் அரசன் அப்படின்ற பேர்ல தான் அந்த அவர் இருந்தாரே, அந்த அரசர் இருந்தாரே தவிர, மன்னர் இருந்தாரே தவிர, கம்ப்ளீட் டிசிஷன் மேக்கரா யார் இருந்தா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்கள் இருந்த பொறுப்பு அதிகாரம், அதுவே மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய அதிகாரம், கஜானாவை பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த பொறுப்பு, சரிங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே அவரை அமர வைத்தான். இது சிறப்பானது இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தை சிறைக்கு போனார், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணம் தான் தவறுல ஈடுபடுறோம், சிறைக்கு போனார். பதிலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்தது என்ன, அந்த நாட்டினுடைய அதிகாரத்தையே, நாட்டினுடைய உச்சபட்ச முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தான். இது போன்ற ஏராளமான உதாரணம் நம்மளால சொல்ல முடியும், சரிங்களா? எதுவாக இருந்த அண்ணாவுக்காக நாம் ஒரு தவறு செய்தா, தவறை விடுதாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு நன்மை தான் அவர் விடுவது கிடையாது. அல்லது வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தால், எக்ஸாம்பிள் சொல்றது அந்த அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த மக்காவில் இருந்து சவுர் குகையில அபூபக்கர்ல அவர்கள் மூன்று நாள் தங்கி இருந்து அதன் பிறகு மதினா நோக்கி இஜர் செய்து செல்ல வெட்டிய இருந்தாங்க. அஸ்மா அலைஹிஸ்ஸலாம் தான் உணவெல்லாம் கொண்டு வந்தாங்க, பயண ஏற்பாடுலாம் செஞ்சாங்க. அவங்க புறப்பட்டு போகக்கூடிய சமயத்துல அந்த உணவை வந்து என்ன செய்யணும்னா கட்டி கொடுக்கணும், வாகனத்திலையும் கட்டணும். அப்ப அதற்கு உண்டான கயிறு இல்லை, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், சரித்திரம் நமக்கு தெரியும். அப்ப அஸ்மா என்ன செஞ்சாங்க, தங்களுடைய பாவாடையுடைய அந்த கச்சை, அந்த நாடாவை எடுத்து அது இரண்டாக பிரித்து ஒரு கச்சையை ஒரு பகுதியை கொண்டு தங்களுடைய கீழாடையை இருக்க கட்டி கொண்டாங்க, இன்னொரு கச்சை இன்னொரு பகுதியை கொண்டு உணவை உணவனுடைய வாயை கட்டி வாகனத்தை கட்டி விட்டாங்க. இது யாருக்காக செஞ்சாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாருக்காக செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதருக்காக, மார்க்கத்திற்காக அவங்க செஞ்சாங்க, சரிங்களா? இது நம்மளுடைய பார்வையில சாதாரணமாக தெரியலாம், ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது அஸ்மாவே, உன்னுடைய இந்த ஒரு கச்சைக்கு பதிலாக, உன்னுடைய இந்த ஒரு நாடாக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு சொர்க்கத்திலே இரண்டு கச்சையை, இரண்டு நாடாவை உனக்கு தருவான். அஸ்மா அலைஹிஸ்ஸலாம் பேர், அவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னா, இரண்டு கச்சைக்காரை தான் நம்ம சொல்லுவோம், இரண்டு கச்சை உடையவள் என்று நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாங்க, அப்சுமாவே உன்னுடைய இந்த ஒரு கச்சைக்கு பகரமாக, ஒரு கச்சையை ஒரு நாடாவை நீ எங்களுக்காக மார்க்கத்திற்காக இரண்டாக பிளந்தாயா இல்லையா, இரண்டாக பிரித்தாயா இல்லையா, இதற்கு பதிலாக, இதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே உனக்கு இரண்டு நாடாக்களை, இரண்டு கச்சைக்களை அல்லாஹ் உனக்கு தருவான். இதை கேட்கும் போது நமக்கு தோணும் அளவுக்கு பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க, அல்லாவுக்காக ஒன்றை விட்டால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை. அப்ப சிறப்புன்றது இதுதானா, ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா தானா, ஒரு நாடா கொடுத்தா ரெண்டு நாடா தானா அப்படின்னு நம்ம தோணலாம். இங்க இரண்டு கச்சையை நாம் குழந்தை கொள்ள கூடாது. இங்க நவீன பயன்படுத்திய வார்த்தை எங்கே கொடுக்கப்படும், அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. சொர்க்கத்துக்கு உண்டான முன்னறிப்பு வந்துருச்சு, அஸ்மாவில்லாக்கான சொர்க்கத்துக்கான முன்னறிவு வந்துருச்சு. அஸ்மாவே நீ சொர்க்கவாசி, நீ சொர்க்கத்துக்கா சுபச்செய்தி சொல்லப்பட்டவள், நீ நாளை மறுமை நாள் சொர்க்கத்தில் தான் இருப்பாய் என்ற அந்த சுபச்செய்தி வந்துருச்சு. நாளை மறுமை நாள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நாடா எப்படியானதாக இருக்குமோ, எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்குமோ, எவ்வளவு உயர்வானதாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாவுக்காக நாம் ஒன்றை விட்டால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் தராமல் இருப்பது கிடையாது. எதுவானாலும் சரி என்பதற்காகத்தான் இந்த கச்சையை நான் உதாரணமா உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணத்தினால் நாம் விடக்கூடிய பாவங்கள்,
அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் விடக்கூடிய ஹராமான விஷயங்கள் யோசித்து பாருங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இன்னைக்கு பொது இடங்கள்ல தாடி வைக்க யோசிக்கிறாங்க. ஏன் கடையில பெருசா தாடி வச்சுட்டு உட்காந்தா கஸ்டமர் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க, யாரோ மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ எல்லா கஸ்டமரையும் கவரணும் அப்படின்னா நம்ம தாடியோட எல்லாம் இருந்தா எப்படிங்க? பொது நிறுவனங்கள் எல்லாரும் வேலை செய்யற பொழுது நம்ம தாடியோடு இருந்தா ஒரு மாதிரியா இருக்குதுங்க. அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல பேர் தாடி வைக்கிற இந்த சுண்ணாவை சில விஷயங்களுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தாடி வைக்காம போகக்கூடிய மாதிரி பார்க்க முடிகிறது. ஏங்க, ஒரு ஹராமை செய்து விட்டு, தாடி மடிப்பது ஹராம் தானே, அதுல நம்ம சந்தேகம் இருக்காது, தாடி எடுப்பது ஹராம் தானே. ஒரு ஹராமை நாம் செய்து விட்டு நமக்கு உலகத்தினுடைய லாபம் சரிங்களா, ரிஸ்க் கிடைக்க வேண்டும் நாம் என்று நினைக்கிறோம். நாம் ஒரு ஹலாலை செய்து ரிஸ்கை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் அது நமக்கு கிடைக்காம போயிருமா என்ன? ஹராமை செய்து விட்டு நாம் ரிஸ்கை எதிர்பார்க்கிறோம், அதையே நாம் ஒரு ஹலாலை செய்து விட்டு அந்த ரிஸ்கை எதிர்பார்க்கிற பொழுது உண்மையிலே எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பான்? ஹராமை செய்து அவருக்கு ரிஸ்க் கிடைத்து ஹலாலை செய்து இவருக்கு ரிஸ்க் தடைப்பட்டு போய்விடும். ஹராமை செய்து நம்மளால் ரிஸ்கை பெற்று விட முடியும், ஹலாலை செய்து நம்ம ரிஸ்கை நாம் தவற விட்டு விடுவோமா? அதனால அன்பு சகோதரர்கள் சகோதரர்கள், இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, ஒவ்வொரு பத்துன்னு கொண்டிருந்தாங்க. லாஸ்டா இந்த ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஓகே, ஹைர் அலமதுல்லா. இப்ப வந்து ரமலான் வந்த ரமலான் நெருங்குகிறது, எனவே தௌபா செய்வோம் என்று சொன்ன உடனே பல பேர் பாவங்களை விடுவோம் என்று சொன்ன உடனேயே ரமலானுடைய ஒன்னாம் பிறை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. ரமலானுடைய ஒன்றாவது பிறை வந்த உடனே இந்த தவறை விட்டுவிட வேண்டியது தான், இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டியது தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தௌபாவை பொறுத்தமட்டில், இஸ்திஃபாரை பொறுத்தமட்டில் காலம் நேரம்லாம் கிடையாது, அது தள்ளி போடவும் நாம கூடாது. ஒரு ஆர்வப்படுத்துவதற்காக சொல்லுவது ரமலான் நெருங்குகிறது, எனவே நாம் இஸ்திஃபார் செய்வோம் பாவங்களை விடுவோம் என்று. அதனால் ரமலான் அடைந்து பிறகுதான் இஸ்திஃபார் செய்வேன், ரமலான் அடைந்து பிறகுதான் அந்த பாவத்தை விடுவேன் என்று நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ரமலான் வரைக்கும் நம்முடைய ஹாலத்து எப்படி எல்லாம் இருக்கும் என்று செய்ய முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து அபூபக்கர் அல் வாசுத்தி ரஹிமுல்லா அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, நிதானம் என்பது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். நிதானம் என்பது ஒரு அழகான விஷயம், அற்புதமான விஷயம் சரியா, எல்லாத்தையும் நிதானம் வேண்டும். பட் பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு மூன்று விஷயத்துல அந்த நிதானம் இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு மூன்று விஷயத்துல நான் இதை நிதானமா செய்யறேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஒண்ணு தொழுகை, பக்து சலா, தொழுகையுடைய வக்து வந்துருச்சுன்னா அந்த வக்துல போயிட்டு ஜமாத்தோட சேர்ந்து தொழுவதற்கு தான் உட்படணுமே தவிர நான் நிதானமா தொழுகிறேன் அப்படின்ட்டு பக்தியை விட்டுட்டு போய் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அதே மாதிரி ஜனாசை அடக்கம் செய்வது, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு விரைவா அவங்களுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்து முடித்து அவங்கள போயிட்டு விரைவா அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விரைந்து போய் அடக்கம் செய்யணும். நல்ல ஆத்மாவா இருந்தா கபர் என்ன செய்யணும் கொண்டு போனையா அப்படின்ற மாதிரி தான் ஆத்மாவோட உணர்வு இருக்கும். வீட்டுல உயிரோடு இருந்த வரைக்கும் தான் ஏன் உள்ள ஏன் கொண்டாட்டி ஏன் சொந்தம் ஏன் வந்தோம். மௌத்தா போய் உலகத்தோட தொடர் முடிஞ்சு போச்சுன்னா உலகத்தோடய எனக்கு தொடர் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏயா என்ன துணியால வச்சுக்கிட்டு என்ன சீக்கிரம் கபர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கயா அப்படின்ட்டு அந்த நல்ல ஆத்மா துடிக்கும், நல்ல ஆத்மா துடிக்கும். அதனால விரைவா கொண்டு போயிட்டு கபர்ல முடிஞ்ச வரைக்கும் அடக்கம் செய்து விட வேண்டும். அதுல நிதானமா நாளைக்கு அடக்கம் பண்ணிக்கலாம், இன்னைக்குதான் ஐஸ் பெட்டி எல்லாம் இருக்குதே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது சரியா. ஏன்னா ஒரு ஜனாசையை பொறுத்த மட்டும் அது உயிரோடு இருக்கிற பொழுது என்ன வேதனை அனுபவிக்கிறதோ அதே போலதான் மூத்தா போனதற்கு பிறகும் இருக்கிறது சரியா. அதனால இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால ஜனாசாயிட்ட வேகமா போய் அடக்கம் பண்ணிடணும். இந்த அதிசி இந்த செய்தி நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுல சொல்லப்படக்கூடிய மூணாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதே போன்றுதான் தௌபா, அதே போன்றுதான் தௌபா இந்த மாசியா. ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு பாவம் செய்து விட்டார் என்றால் அந்த தவறுக்காக அந்த பாவத்துக்காக உடனே என்ன செய்யணும்னா அதுக்கான தௌபா செய்யணும். உடனே அதுக்காக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி விட வேண்டும் சரியா. பாவ மன்னிப்பையும் கேட்பதை கடத்தி கொண்டிருக்க கூடாது, பிற்படுத்தக்கூடாது, பாவத்தையும் தொடரக்கூடாது. பாவம் செஞ்சிட்டோம், சைத்தான் வழி எடுத்துட்டா, வஸ்வாஸ் ஏற்பட்டு விட்டது, செஞ்சிட்டோம். உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா பாவத்துக்காக நம்ம வருந்தணும், அல்லாஹ்வோட என்ன செய்யணும், இஸ்திஃபார் செய்யணும், அந்த பாவத்தின் பக்கம் நம்ம செல்லாம இருக்கணும். இதுதான் தௌபா. தௌபா என்பது த்ரீ சர்க்குலேஷன் மாதிரி, அந்த மூணு, அந்த சுழற்சி என்பது மூணு மாதிரி, செஞ்ச பாவத்துக்காக வருந்தணும், இரண்டாம் அல்லாஹ் பக்கம் ஓடி அதற்காக இஸ்திஃபார் செய்யணும், மூணாவது அந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாது. பாவத்தின் பக்கம் போகக்கூடாது, கை அங்க கொண்டு போறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சர்க்குலேஷன் சொல்லி காமிக்கிறேன், தௌபாவுடைய அந்த சர்க்குலேஷன் சரியா. பாவத்துக்காக வருந்தணும், அல்லாஹ் கிட்ட போய் இஸ்திஃபார் செய்யணும், மூணாம் அந்த பாவத்தின் பக்கம் வரக்கூடாது சரிங்களா. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் ரமலானும் தௌபாவும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். இப்போ இருந்தே தௌபாவும் இஸ்திஃபாரும் முன்னுரிமை கொடுங்க, அதிகமா செய்யுங்க. பாவங்களை முதல்ல விடுங்க, பாவங்களை சேர்த்து கொண்டு தௌபா செய்வதற்கான பிரயோஜனம் அல்ல.
இன்ஷால்லா ரமலான் என்பது பாவ மன்னிப்புக்கு உண்டான ஒரு மாதம். எனவே ரமலான் அதிகமா பாவம் செய்ய பாவ மன்னிப்பு கோருவதும் நாம தலைப்பட வேண்டும். சகருடைய நேரம் இஸ்திஃபாருக்கு உண்டான ஒரு நேரம். அவர்கள் சகருடைய நேரங்களில் அல்லாவுடைய இஸ்திஃபார் செய்வார்கள். இந்த வாய்ப்பு ரமலான் அல்லாத நோன்பு அல்லாத வேறு நேரங்களில் நம்மளால் நமக்கு நாம் பயன்படுத்துறோமா? வாய்ப்பு இருக்கு, நாம எழுறோமா? நோன்பு நோற்பவர்களுக்கு, சகலை எழக்கூடியவர்களுக்கு, தமிழ்நிலையை தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா பொதுவாக பெரும்பான்மையானவர்கள் ரமலானில் என்ன செய்யறாங்க? நம்ம நோன்பு நோக்கவர்களாக இருக்கிறோம், ரமலான சகல இழக்குள்ளாக இருக்கிறோம். சஹர் என்பது சஹர் செய்யக்கூடிய நேரம், இஸ்திஃபார் செய்யக்கூடிய நேரம். இந்த ரெண்டுக்காக தவிர வேற மூன்றாவதுக்காக பயன்படுத்தக்கூடாது. சஹருடைய நேரம் சஹர் செஞ்சிட்டோமா, இன்னும் சஹருடைய நேரம் இருக்குன்னா இஸ்திஃபார் ஓடிடும். ஏன்னா அல்லாஹ் முதல்வானது இருக்கிறான். அதுவும் ரமலானிலே இஸ்திஃபார் என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட மாசம். ரமலான் முடிவதோடு இன்ஷால்லாஹ் நம்முடைய பாவம் எல்லாம் முழுக்க மன்னிக்கப்படணும், சரிங்களா? அதனால ரமலான்ல அதிகமா நாம் இஸ்திஃபார் செய்வதற்குண்டான வாய்ப்பு வழிகளை நான் செய்யணும், நான் மேற்கொள்ளக்கூடிய இருக்கணும். எனக்கு பிறகு இன்ஷால்லாஹ் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஷேக் அவர்கள் ஃபஹ்ருதீன் இம்தாதி அவர்கள் பேச இருக்கிறார்கள். இன்ஷால்லாஹ் அவர்களுக்கு வழிவிட்டு இன்ஷால்லாஹ் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய தோஃபிக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தாலும் முடிய வேண்டும் என்று பிரார்த்தி நான் முடித்துக் கொள்கிறேன். அக்கோலுக்கு ஒளி ஹாதா வஸ்தஃபிர் லி வலக்கும் இன்னஹு துவாபு ரஹீம் வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.